ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரெட்டை பயன்படுத்தி பக்டா எப்படி பண்ணாங்கிறத பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு கால் கப் தயிர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போது ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி தயிரில் போட்டுக்கிறேன். இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கணும். அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடணும். நல்லா ப்ரெட்டு, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், தயிர் இருக்கிறதுனால அதுவே கரெக்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டதுனால ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தானா கூட 2 ஸ்பூன் கடலை மாவுனாலும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடணும். தயிர், ப்ரெட்டு, மாவு எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம பக்கடாவுக்கு மாவு பிசைகிறோம் அந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த பக்கோடா வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பக்கோடா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இது சீக்கிரமே வெந்துடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பக்கோடா ரெடி ஆகிட்டு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கடையில் நம்ம வெங்காய பக்கோடா வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும், அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ப்ரெட் பக்கோடா ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.